தாறுமாறா இருக்குண்ணா. படம் பங்கமா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. விஜய் ஆக்டிங் சூப்பர். விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல். சத்தியமா மறந்துட்டு அப்படியே இப்ப தியேட்டர்ல இன்னொரு முறை கூட வந்து பார்க்கலாம்ண்ணா. அந்த அளவுக்கு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பரா இருக்கு. விஜய் படம் சூப்பரா இருக்கு. இப்போ வந்த படங்களே பார்த்தீங்கன்னா கொரோனா நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துருக்காரு. யாருக்காகவும் இவருக்காகவும் பாரபட்சம் நான் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸு, தலை ரசிகனும் கூட. தலை ரசிகன் தலை படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த படமும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நல்லா இருக்கு. அது சில பேர் சரியாக அதை பார்க்காதனால பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஓகே, ஆனால் எல்லாமே பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப தவறு. காலையில் அந்த பாட்டை போட்டால் தான் டான்ஸ் ஆடின்னு எழுந்துப்பான் தூங்கி. 11 மாதம் குழந்தை இருக்குது, அந்த பாட்டை கேட்டு தான் டான்ஸே ஆடுது. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கூட அனுப்புகிறேன் அந்த பாட்டுக்கு டான்ஸ் எடுத்து. விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பயுமே டான்ஸாக இருந்தாலும் சரி, அவர் பாட்டு எதுவாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். எல்லாமே வேறு லெவலில் இருந்து. ஏன்னா ஒவ்வொரு விஜய் சார் பொறுத்த வரைக்கும் இது வந்து புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குங்க இல்லைங்களா? அந்த ஃபைட்ஸ் என்ன, அந்த ஃப்ளைட் சீன் மாதிரிலாம் கொடுக்காதெல்லாம் சூப்பராக இருந்ததில்ல? அதெல்லாம் புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. கண்டிப்பாக விஜயனுக்காக நான் எல்லாருமே பார்க்கலாம். அவரோட க்யூட்னஸ்ஸு, அவரோட அந்த ஃபேஸில் இருக்க க்யூட்னஸ்ஸு, அவரோட டான்ஸு, அவர் க்யூட்டாக நடிக்கிறது. அது மாதிரி வந்து ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு ஹீரோவில் வந்து ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவருன்னா அது விஜயன் நான் மட்டும் தான் சொல்லலாம். சூப்பராக இருக்குது. அந்த இதுக்கு முன்னாடி வந்த படத்தோடு இந்த படம் நல்லாயிருக்கு. சர்க்காருக்கு அடுத்து இது அவருக்கு ஒரு பெரிய நல்ல இது கிடைக்கும். பொதுமக்களை வந்து நல்லா சிந்திக்க வச்சுருக்காரு. புதுமையான அனுபவங்கள் நல்லா இருக்குது. புது டீமு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். அவர் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஏன்னா மக்களுக்கும் ஒரு நல்ல சேஞ்சு, கொரோனா காலத்தில் ஒரு நல்ல சேஞ்சு கிடைச்சிருக்கு. நல்லா ஒரு நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க. எல்லா டீமுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். இந்த டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். டைரக்டர் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. விஜயோட டான்ஸ் நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. சூப்பராக நல்லாயிருக்கு. சூப்பர். தேங்க்ஸ். சூப்பராக இருக்குங்க படம். ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் விஜய் ஃபேன், ரொம்ப அருமையாக இருந்தது படம். வித்தியாசமாக இருந்தது. ஆமாங்க, காமெடி சீன்ஸில் ரொம்பவே அருமையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. நம்ம பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆ, எஸ் எஸ். அது சில பேர் சரியாக அதை பார்க்காதனால பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஓகே, ஆனால் எல்லாமே பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப தவறு. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மூவி எடுக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா எடுத்தாங்க படம். சூப்பராக இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நாங்களா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. விஜயோட ஆக்டிங் எல்லாம், அந்த ஃபைட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆ, அது இன்னும் பயங்கரமாக சிரிப்பாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா ஆ, டான்ஸ்லாம் சூப்பர். சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆ, செமையாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. பசங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைங்களாந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கலாம்ப்பா. எந்த குறையும் சொல்ல முடியாதுப்பா. ஆ, விஜய் சார் படம் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தளபதிக்காக எத்தந்தரவான பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ் அவ்வளோவா இல்லை. அவங்க கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. எப்பயும் பார்க்காத மாதிரி வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. பீஸ்டில் ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா அந்த பூமரை வந்து அந்த கிளாஸில் வச்சு தள்ளி விடுவாங்க. அந்த சீன் பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் ஆமாம், கயிறு கட் பண்ணுற சீன் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நடுவில் உட்காந்துருக்கும் போது தண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாடா யாருக்கும் தெரியாமல் அப்படின்ற சீன் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. மாலவன் பித்தா பித்தா சாங்ஸ் செம்மையாக இருந்தது. படம் எப்படி இருந்தாலும் விஜய் சாருக்காக எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே, கேரக்டர் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸ்டோரி ரொம்ப ஆசம் நல்லா இருந்தது. அவர் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக பிடிச்ச ஸ்க்ரீன் ப்ளே தான். ஒரு போரே அடிக்கல மூவி. டைம் போனதே தெரியல. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. காலையில் அந்த பாட்டை போட்டால் தான் டான்ஸ் ஆடின்னு எழுந்துப்பான் தூங்கி. ஆமாம், 11 மாதம் குழந்தை இருக்குது, அந்த பாட்டை கேட்டு தான் டான்ஸே ஆடுது. உன்னா கேட்டாக்கா நான் வேணா உங்களுக்கு வீடியோ எடுத்து கூட அனுப்புகிறேன் அந்த பாட்டுக்கு டான்ஸ் எடுத்து. அது ரசிக்க தெரியாதவங்க சொல்லியிருப்பாங்க. நாங்களாம் விஜய் ரசிக்கிற நாங்களாம் என்ன சூப்பராக இருக்குது எங்களுக்கு. அந்த ஆக்டிங் செமையாக இருக்குது. இதில் நல்லா பண்ணியிருக்காரு விஜய். நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்லா தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. காமெடியும் இருக்குது, சீரியஸ்னஸும் இருக்குது. விஜயோட ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. காமெடினா அதை சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்ட்டு. ம், சூப்பராக இருக்குது. எல்லா சினிமா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. படத்தில் எல்லாமே வேறு லெவல். விஜய் சாருக்காகவே போய் பார்க்கலாம். ம், நல்லா தான் இருந்துச்சு. ஆ, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லைண்ணா. நான் என்னோட அதே ஒரு ஒரு சிம்பிள் படத்தில் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்குண்ணா. எனக்கும் ஒரு கருத்து இருக்குண்ணா. எனக்கு வந்து கிரியேட்டருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ண்ணா. எந்த படத்தையுமே இப்போ ஒருத்தர் எடுத்தாருன்னா அந்த வேல்யூ ஸ்டார் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கிரியேட்டர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து எடுத்தோன்னா அவங்களோட யோசனைக்கு எடுத்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ படம் நமக்கு வியாபாரம் பண்ணியே ஆகணும், அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் எடுக்கும்போது கிரியேட்டரால் ஃபுல்லாக கொடுக்க முடியாதுன்னா, அதனால் நெல்சன் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவருக்கு வந்து பெரிய பேனரில் கொடுத்துருக்காங்க படத்தை, அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமில் கொடுக்கப்பட்ட ஸ்கோப்பில் அவர் எடுத்திருக்காருண்ணா, அவ்வளோதாண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. நான் ரெண்டாவது தடவை வரேன், ஃபேமிலியோடு வரேன்னா. முதல் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் நான், இதில் வெற்றி தேட்டரில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா. இது வந்து என்னோடய ஜென்யூன் ஃபீட்பேக்ண்ணா. இது நான் யாருக்காகவும் இவருக்காகவும் பாரபட்சம் இல்லை, நான் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸு. தலை ரசிகனும் கூட, தலை ரசிகன் தலை படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த படமும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து பீஸ்ட்டும் எல்லோரும் பார்க்கணும். ஒரு படம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னா எல்லாருக்காக தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நல்லா இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்க யாரும் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நான் விஜய் எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன். காமனாக எல்லா படத்தையும் பார்ப்பேன், விஜயின்னு இல்லை. காமனாக ரஜினி படம், எல்லா சின்ன சின்ன ஆக்டர்ஸ் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ காமனாக எல்லாேருக்கும் ஒரு சப்போர்ட்டாக தான் நான் தேட்டர் வந்து எல்லா படத்தையும் பார்ப்பேன். மோஸ்ட்டாக ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டேவே செகண்ட் அமைதியாக போயிடுவேன் அப்படின்னு இல்லை, எல்லா படத்தையும் பார்ப்பேன், ஃபுல்ஃபில்லாக பார்ப்பேன். இது வரைக்கும் பாதியில் எழுந்து அந்த மாதிரிலாம் எதுவும் அது வந்து மற்றவங்க நம்மளுக்கு தான் தெரியும் அந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்கன்னு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆக்ஷன்லாம் வேறு லெவல் தான். ஆக்ஷன்லாம் வேறு லெவல் தான். இல்லை இல்லை விஜய் படம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்த படங்களே பார்த்தீங்கன்னா கொரோனா நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துருக்காரு. நம்ம எடுத்துக்க முடியுமா, நமக்கு தளபதி முக்கியம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த படத்தில் வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டிருந்தீங்களா? இந்த பாட்டில் எப்படி இருக்குது உங்களுக்கு? அரபிக் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சது. படம் வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்டேஷன் ஓவன் போனது அந்த பாட்டு. இது யாரும் சொல்லி இது இல்லை, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது இருக்குது. ஸோ மெயினாக அந்த சாங் பார்க்கணும். இப்போ படம் வந்து ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது, ஒரு நாள் கழிச்சு வந்து பார்க்குறீங்களே. இல்லை, இந்த ரொம்ப க்ரௌடடில் பார்த்தா ஒரு சீன் நமக்கு எதுவுமே புரியாது. இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தான் லேட்டாக வந்திருக்கோமே. பாட்டுக்காக தான் சார், அந்த ஒரு பாட்டுக்காகவே பீஸ் பண்ண எத்தனை தடவை பார்க்கலாம் தளபதிக்காக. ஓகே, அந்த ஒரு பாட்டுக்காகவே நம்ம அந்த படத்தை எத்தனை தடவை பார்க்கலாம். மெயின் ரீசன் நம்ம ஸ்க்ரீனில் அவரை பார்த்தாலே பார்க்கலாம் இல்லையா. நம்ம மற்ற ஸ்டேட்டை போட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது யாருமே கிடையாது. அந்த டான்ஸ் ஆடுறது ஒரே ஒரு கிடையாது, தளபதி விஜய் மட்டும் தான். அதுக்காகவே நம்ம வந்து படத்தை பார்க்கலாம். இப்போ மால் ஹைஜாக்கி இந்த சீன்ஸ்லாம் வந்து நிறைய படத்தில் நிறைய இதில் வந்துருக்கு. ஆமாம், அப்போ இது விஜய் வந்து டிஃப்ரெண்டாக என்ன பண்ணியிருக்காரு, பதில் கொடுத்துருக்காரு இல்லையா. அவர் கேட்டால் டை கார்ட் படம்னு சொல்லுவார். ஆமாம், ஓகேங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை. மெயின் வந்து நம்ம விஜய் சாருக்காக வரும், அவரோட டான்ஸ்க்காக, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதான் மெயின். மற்ற எந்த ஆக்டர்ஸும் தமிழ்நாட்டில் அந்த பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல இல்லையா. அவர் தான் அந்த மேஜிக் பண்ணுறாரு. ஸோ அந்த நமக்கு என்றைக்குமே அவருக்கு அந்த சப்போர்ட் முக்கியம். இல்லை, முதல்ல பீஸ்ட்டை பார்த்து நம்ம அதை யோசிக்க முடியும். முதல்ல நம்ம பீஸ்ட் தான் முக்கியம் இல்லையா. நமக்கு முதல்ல பீஸ்ட் தான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே கேஜிஎஃப் தான் நல்லா இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்க டைமில் பீஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம் சார். பீஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் மற்றது நம்ம யோசிக்க முடியும். நமக்கு முதல்ல பீஸ்ட்டு தான் முக்கியம். அதை பார்த்து தான் அடுத்து நம்ம யோசிக்கவே முடியும். ஸோ நம்மளோட முதல் ப்ரிஃபரன்ஸ் பீஸ்ட்.